வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த தேர்தலில் ஜனாதிபதி போட்டியிட மாட்டார், சர்வதேச அமைப்பில் முக்கிய பதவி. மஹிந்தவிற்கு நெடுஞ்சாலையில் காத்திருந்து ஆபத்து, மயிரிழையில் உயிர் தப்பினார். வங்குரோத்து நாடு என்ற நிலை டிசம்பரில் மாறும், அரசு தரப்பிலிருந்து வந்த தகவல். முடிவுக்கு வந்தது மரண போராட்டம், சுரங்க பாதையில் சிக்கிய 41 பேரும் உயிருடன் மீட்பு. பிரதமர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள பகிரங்க குற்றச்சாட்டு. வைத்தியர்கள் பற்றாக்குறையினால் மூடப்பட்டுள்ள 40 வைத்தியசாலைகள். 3 இராணுவ விமானங்களை எகிப்துக்கு அனுப்புகிறது அமெரிக்கா. மக்கள் ஆதரவை இழக்க நேரிடும், ரணில எச்சரிக்கும் நவீன். தொடர்பான விரிவான செய்திகள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என உறுதியாக கூறுகின்றேன் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். ஏதேனும் சர்வதேச அமைப்பொன்றில் முக்கிய பதவியொன்றை பெற்று ஓய்வு காலத்தை கழிக்கவே ரணில் விக்ரமசிங்க முற்படுவார் எனவும் விமல் குறிப்பிட்டுள்ளார். கோட்டபாய ராஜபக்ச என்னையும் உதயகம்மன் பிள்ளவையும் அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். அப்போது கோட்ட ஆட்சியின் இறுதிக்காலம் ஆரம்பமானது. ரணில் விக்ரமசிங்க ரொசான் ரணசிங்கவை நீக்கியுள்ளார். ஆக இந்த அரசின் இறுதி பயணமும் நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது எனவும் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டினார். என்னையும் உதயகம்மன் பிள்ளவையும் பதவி நீக்கி கோட்டபாய ராஜபக்ச அழிவுக்கான ஆரம்ப புள்ளி வைத்தார். அதேபோல் ரொசான் ரணசிங்கவை பதவி நீக்கி அழிவுக்கான பயணத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்துள்ளார். மோசடியாளர்களின் பக்கமே நான் என்பதை ஜனாதிபதி உறுதிப்படுத்தி அரசாங்கத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்பு ஒப்பந்த செயலாற்றுகை எந்த அளவுக்கு உறுதியாக காணப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அரசு நிர்வாகம் வினைத்திறனாக இருக்கும் என்றும் ஆளும் தரப்பின் உறுப்பினர் குறிப்பிடுகின்றார். அரசாங்கத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்பு இன்று பலமாக உள்ளதா அல்லது பலவீனமடைந்துள்ளதா என்பதை சற்று ஆராயுங்கள் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் கொருநாகல் ஜக்ககா பிட்டிய வெளியேறும் வீதியினை கடந்து செல்லும் போது பாதுகாப்பு முனையத்தில் உள்ள தடுப்பு படலை வாகனம் மீது விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. அனுராதபுரம் நோக்கி நேற்று மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் சென்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. போலீஸ் மோட்டார் சைக்கிள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் வெளியேறும் வாயில் கடந்தவுடன் மஹிந்த ராஜபக்சவின் வாகனம் செல்லும் போது தடுப்பு படலையை ஊழியர் இறக்கிய சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஊழியரை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் நெடுஞ்சாலைகளில் உள்ள பாதுகாப்பு தடவைகளில் பணியாற்றும் சில ஊழியர்களின் கவனக்குறைவால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக போலீசார் கூறுகின்றனர். இலங்கையை எதிர்வரும் டிசம்பர் மாதமளவில் வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடு வங்குரோத்து நிலையில் இருக்கும்போதே வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் டிசம்பர் மாதமளவில் வங்குரோத்து நிலையை நீக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுப்பார். அதன் பின்னர் அடுத்த கட்ட நகர்வுகள் முன்னெடுக்கப்படும். குறிப்பாக அரசு நிர்வாக பொறிமுறை பலப்படுத்தப்படும். ரணில் விக்ரமசிங்கவின் வாக்கு வங்கி பற்றி இங்கு கதைத்தனர். இலங்கையில் முதலாவது பிரதமரை அனைத்து கட்சிகளும் இணைந்துதான் உருவாக்கின. அன்று ஒற்றுமை இருந்தது. 1956 பொது தேர்தலில் ருவான் வெள்ள தொகுதியில் ரணசிங்க பிரேமதாஸ் தோல்வியடைந்தார். அதன் பின்னர் கொழும்பு வந்தார். தோல்வியடைந்தாலும் நாட்டுக்காக முன்னிலையாகும் ஆளுமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கின்றது என்றார். 17 நாட்களாக நடைபெற்று வந்த மரண போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. இந்தியாவின் உத்தரகாண்ட மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கப்பாதைக்குள் சிக்கிய 41 தொழிலாளர்களும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். செங்குத்தாக துளையிடம் பணி முடிவடைந்ததும் தொழிலாளர்களை பத்திரமாக மீட்டு வர வசதியாக நீண்ட குழாயும் பதிக்கப்பட்டுவிட்டது. இதனால் 17 நாட்களாக இரவு பகலாக நீண்ட மீட்பு பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியது. ANI செய்தி நிறுவனத்தின் செய்திப்படி நேற்றிரவு 8 மணியளவில் தொழிலாளர்களை வெளியே மீட்டு வரும் பணி தொடங்கியது. முதலில் ஒருவர் பத்திரமாக மீட்டு வெளியே அழைத்து வரப்பட்டார். அடுத்த சிறிது நேரத்திலேயே ஒருவர் பின்னொருவராக 41 தொழிலாளர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சுரங்கத்திலிருந்து மீட்கப்பட்டு வெளியே வந்த தொழிலாளர்களை மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி மாலையிட்டு வரவேற்று அவர்களிடம் நலம் விசாரித்தார். உத்தரகாண்ட மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் கட்டப்பட்டு வந்த சுரங்கப்பாதையில் கடந்த நவம்பர் 12 தேதி நிலச்சரிவு ஏற்பட்டு அதனுள் 41 கட்டுமான தொழிலாளர்கள் சிக்கினர்.
வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என பிரதமரின் பெயரை கூறி பணம் பறிக்கும் குழு செயற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், டென்மார்க்கில் வேலை வாங்கித் தருவதாக சொல்லி இந்த நாட்டு இளைஞர்களிடம் தலா 600,000 ரூபாய் வசூலிக்கும் செயற்பாட்டில் பிரதமரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட நபரும் குழுவும் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து முறையான விசாரணை வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பிரதமர் தினேஷ் குணவர்தன, இந்த கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சம்பவத்தில் நான் ஒருபோதும் ஈடுபடவில்லை. மேலும் எனது நிறுவனம் இதில் ஈடுபடவில்லை. இந்த விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நம் நாட்டில் பல்வேறு நபர்களின் பெயர்களை வைத்து இவ்வாறு கடத்தல் நடக்கிறது. இவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். 1000க்கும் அதிகமான வைத்தியர்கள் கடந்த 10 மாதங்களில் மாத்திரம் நாட்டை விட்டு சென்றுள்ளதால் நாடளாவிய ரீதியில் 40 வைத்தியசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பல்வேறு பிரச்சனைகளினால் 100 வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த வைத்தியசாலைகளுக்கு அவசியமான வைத்திய உத்தியோகத்தர்கள் சேவையில் இணைந்து சிகிச்சை செயற்பாடுகளை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் தலைமையில் குழுவொன்றை நியமிக்குமாறு சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். போர் நிறுத்தத்திற்கு நடுவே ஹாசாவில் உள்ள பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்கா 3 ராணுவ விமானங்களை எகிப்துக்கு அனுப்பவுள்ளது. தமது கட்சியினரின் அழுத்தத்திற்கு மத்தியில் பாலஸ்தீனிய குடிமக்களுக்கான உதவியை அதிகரிக்க அமெரிக்க ஜனாதிபதி பைடன் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விமானங்கள் குளிர்கால உடைகள், உணவு மருந்து பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பொருட்களை எடுத்துச் செல்லும் என்று மூத்த அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். அதன்படி முதல் விமானம் இன்று வடக்கு சினாயில் தரையிறங்கும் என்றும் மற்ற 2 ராணுவ விமானங்களும் வரும் நாட்களில் எகிப்தை சென்றடையும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முற்பட்டால் தற்போது இருக்கும் ஆதரவையும் இழக்க வேண்டிய நிலை அரசுக்கு ஏற்படும் என சப்ரகம்புவ மாகாண ஆளுநரும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல்கள் அடுத்த வருடம் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். அரசமைப்பில் மாற்றம் மேற்கொண்டு இத்தேர்தல்கள் பிற்போடப்படலாம் என சிலர் கூறுகின்றனர். அவ்வாறான திட்டம் ஜனாதிபதியிடம் இல்லை, அவ்வாறு செய்யவும் முடியாது. அவ்வாறு செய்ய முற்பட்டால் இருக்கும் ஆதரவையும் அரசு இழக்க நேரிடும் என்றார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காசிரி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காசிரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.